الحمد لله، الحمد لله وحده، والصلاة والسلام على من لا نبي بعده وعلى آله وصحبه أجمعين، أما بعد، فقد قال الله سبحانه وتعالى في القرآن الكريم، بعد أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم، إن الدين عند الله الإسلام، وقال نبينا صلى الله عليه وسلم: من تطبب ولم يعلم منه طب فهو ضامي، رواه ابو داود. அன்பாண்ட இஸ்லாமிய நேயர்களே, 70வது ஃபிக்குடைய வகுப்பிலே உங்களை சந்திப்பதிலே மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். மாஷா அல்லாஹ். நமது தலையங்கம் ஒவ்வொன்றும் தற்காலிகமாக 10 விடயங்களை ஆராய்ச்சி செய்து 10 ஒவ்வொரு விடயத்தையும் ரிசைட் பண்ணி ஒவ்வொரு தலையங்கத்தின் அடிப்படையில் மக்களுக்கு சொல்வதாக நியத்து வைத்திருக்கிறோம். இந்த அடிப்படையில் இன்றைய தலையங்கம் என்னவென்றால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த வைத்திய முறைகள், மருந்துகள், என்னென்ன நோய்களுக்கு என்ன மருந்துகளை பாவிக்க சொல்லியிருக்கிறார்கள் என்பது பற்றித்தான் இன்றைய பாடமாகும். அன்பார்ந்த இஸ்லாமிய நேயர்களே, பொதுவாக யார் எந்த விடயத்தை சொல்வதாக இருந்தாலும் ஆதாரம் இல்லாமல் விஞ்ஞானிகளுடைய கருத்துக்களுக்கு, அதற்குரிய ஆராய்ச்சியாளருடைய கருத்துக்கு ஒவ்வாமையாக இருக்குமானால், மாற்றமாக இருக்குமானால் அவரே அதுக்கு பதில் சொல்ல வேண்டும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். மன் தத்தப்ப யார் வைத்திய விடயங்களை சொல்லுகிறார்களோ, சும்மா வாக்கி வந்ததை, தெரிஞ்சதை, பேப்பர்ல பார்த்ததை சும்மா திடீர்னு சொல்லிவிடுகிறார். வலம் யாலம் மின்ஹு திப்புன், அதனுடைய உண்மையான வைத்தியத்துடைய ரிசர்ச் அவர் செய்யவில்லை என்றால், பஹுவல்லாமீன், அதனால் வரக்கூடிய அத்தனை விளைவுக்கும் அவர்தான் பொறுப்பாளியாக இருக்க வேண்டும் என்று நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இந்த அடிப்படையில் இஸ்லாத்துடைய வைத்திய துறையில 1400 வருடத்துக்கு முன்னால் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வாறான விடயத்தை வஹி மூலமாக சொல்லியிருக்கிறார்கள், என்னென்ன நோக்கி என்னென்ன மருந்துகளை காட்டி தந்திருக்கிறார்கள், அதை நாங்கள் முஸ்லீம்களாகிய நாங்கள் நம்ப வேண்டும், எங்கள் குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும், எங்கள் மனைவி மக்களுக்கு அதை அறிமுகம் செய்ய வேண்டும், வெறுமென மற்ற மருந்துகளை நம்பியிருப்பதை போல் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த அந்த மருந்துகளையும் நாங்கள் கட்டாயம்
நம்ப வேண்டும் சகோதரர்களே. நாங்கள் மூமிங்கள், விசுவாசிகள், எதை எடுத்தாலும் திடீரென்று நாங்கள் மனிதனால் கண்டுபிடிக்கப்பட்ட அந்த மருந்துகளுக்கு சொல்வதற்கு முன்னால் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த நோய்க்கு என்ன நிவாரணத்தை கூறியிருக்கிறார் என்பதை தேட வேண்டும். முஸ்லிம்களாகிய நாங்கள் ஒவ்வொருவரும் அதை தேடி அதுக்குரிய மருந்துகளை உபயோகித்து ஆரோக்கியத்தை அல்லாஹ்விடத்திலே தேட வேண்டும் சகோதரர்களே. இன்று அதை விடுபட்டு போய்விட்டன. எதை எடுத்தாலும் மனிதனால் கண்டுபிடிக்கப்பட்ட மருந்துக்கு முன்னுரிமை கொடுப்பதை நாங்கள் காணுகின்றோம். அது கூடாது என்று நான் சொல்லவில்லை. முதல் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த வைத்திய முறைகளை நாங்கள் முஸ்லிம்களாகி நாங்கள் ஒவ்வொருவரும் தெரிஞ்சிருக்க வேண்டும் அல்லவா? எங்கள் குழந்தைகளுக்கு அதுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் அல்லவா? எங்களுடைய மனைவி மக்கள் அதனை தெரிஞ்சு கொள்ள வேண்டும் அல்லவா சகோதரர்களே? இந்த அடிப்படையில் இந்த வைத்தியத்தை நபி அவர்கள் காட்டித்தந்த திப்பு நபவி என்று சொல்வார்கள். இந்த திப்பு நபவியை மூன்று விதமாக பிரிக்கிறார்கள் இமாம்கள். அல் அதவியா, பபியா, நபவியா. இயற்கையான அல்லாஹ்வால் படைக்கப்பட்ட சில பொருள்களை வைத்தியமாக பாவிக்க நபி சொல்லியிருக்கிறார்கள். இரண்டாவது அல் அதவியா இலாஹியா, குர்ஆனுடைய ஆயத்துக்கள், ருக்யா, ஷரியா போன்ற திக்ர்களை கொண்டு ஆரோக்கியத்தை நபி அவர்கள் தேடி இருக்கிறார்கள். மூன்றாவது அல் முரக்கபு மினல் அம்ரைன், இரண்டும் கலந்த ஒரு விடயம். இந்த அடிப்படையில் நாங்கள் இன்று பத்து விடயத்தை ஆராய்ச்சி செய்து உங்களுக்கு முன்னால் வைக்கின்றோம். இந்த பத்து விடயத்தையும் மூலம், குர்ஆன் ஹதீஸ் மூலம், சஹீஹான கிரந்தங்களிலே பதிவு செய்யப்பட்ட விடயமாகும். பல ஹதீஸ்கள் பல பொருள்களிலே மறந்திருக்கிறது என்பதாக சுன்னஹ் ஹதீஸ்களிலே மிகவும் சஹீஹான ஹதீஸுக்கு நெருக்கமாக இருப்பதைத்தான் தேர்ந்தெடுத்து உங்களுக்கு நாங்கள் முன்வைக்கின்றோம். ஈமானுள்ள ஒவ்வொருவரும் இதனை நம்பி நீங்கள் செயற்படுங்கள், அதனை உபயோகிங்கள் சகோதரர்களே. ஒன்னாவது நபி அவர்கள் காட்டித்தந்த நிவாரணத்தில் டெப்லெட்டில் ஒன்னாவது டெப்லெட் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல் அசல். அசல் என்றால் தேன். தேன் பூச்சிகளை உடைய அல்லாஹ் தேனை உருவாக்கியிருக்கிறான். அந்த தேனுடைய மகிமையை பற்றி சொல்லப்பட்ட ஹதீஸ்கள் புகாரியிலே முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. முஸ்லிம் கிரந்தத்தில் ஒரு ஹதீஸ் வருகிறது. ஒரு மனிதர் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வந்து ஃபகால அஹி இஸ்தகி பத்னஹு ஃபகால இஸ்கிஹி, யா ரசூலல்லாஹ், என் சகோதரர் சற்று வயிற்று வலியால் கஷ்டப்படுகிறார், நான் என்ன செய்ய ஒரு கருத்தை கேட்கின்றார். நபி அவர்கள் உடனே சொன்னார்கள், அவருக்கு தேனை குடிக்க கொடுங்கள் என்று சொல்கிறார்கள். சும்மா அத்தாஹு சானியா, இரண்டாவது விடுத்தம் வந்து கேட்கின்றார். இன்னும் அந்த வருத்தம் லேசாகவில்லை. என்ன செய்ய? ஃபகால இஸ்கிஹி அசலா, இரண்டாவது விடுத்தமும் அதே நபி அவர்கள் சொல்லுகின்றார்கள், இவர் போய் குடிக்கின்றார். மூன்றாவது விடுத்தமும் வந்து வருகின்றார், எனக்கு இன்னும் வயிற்றுவலியின் சகோதரனுக்கு லேசாகவில்லை. சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மாற்று மருந்தொன்றை பாவிங்கள் என்று சொல்லவில்லை. நபியுடைய வார்த்தையில் ஒஹி சொன்னார்கள். சதக்கல்லாஹ், அல்லா உண்மை சொல்லிவிட்டான், நோய் நிவாரணம் இருக்கென்று சொல்லிவிட்டான், வயிற்று வலியானால் தேனை குடிங்கள் என்று சொல்லிவிட்டான்.
உங்களோட சகோதரன் வயிறு போய் சொல்லலாம், போய் குடிக்க கொடுங்கள், அல்லாஹ் போய் சொல்ல மாட்டான் என்று சொன்னார்கள். மூன்றாவது விடுத்தம் இஸ்கிஹி அசலான்னு சொன்னவுடன் அவர் குடிக்கிறார், வருத்தம் லேசாகிறது. எனவே நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இன்று ஆராய்ச்சி உள்ள வைத்திய நிபுணர்கள் இந்த தேனை ஆராய்ச்சி செய்து நாலு விதமான பிரபலியமான ஃபாயிதாக்களை சொல்கிறார்கள். ஒன்று, இருமலை போக்காட்டும். ரெண்டு, காயங்களை லேசாக்கும். மூன்று, கொலஸ்ட்ரோலை குறைக்கும். நாலு, மூச்சு திறனை அதிகமாக்கும் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். எனவே அன்புக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, இஸ்லாமிய நேயர்களே, நாங்கள் இதை எங்கள் பிள்ளைகளுக்கு சின்னத்திலிருந்துமா வயிற்றுக்கு வலிக்கின்றால், மகனே நபி அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள், தேனை அருந்து மகனே என்று அந்த நபியுடைய வைத்தியத்தை நாங்கள் சொல்லிக் கொடுக்க வேண்டும். உடனே இந்த பணியை குடிங்கள், அந்த பணியை குடிங்கள், குடிக்க கூடாது என்று சொல்லவில்லை. ஈமான் ரீதியாக நான் பேசுகின்றேன். கான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், புகாரிலே பதிவு செய்யப்படுகிறது, யுஹிப்புல் ஹல்வா வல் அஸல், நபி அவர்கள் மிகவும் விரும்பி செய்வார்கள், இனிப்பு பண்டங்களையும் தேனையும் அடிக்கடி குடித்துக் கொள்வார்கள் என்பதாக புகாரி என்ற கிரந்தத்திலே ஹதீஸ் பதிவாகியுள்ளது. மேலும் சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அலைக்கும் பிஷிஃபாயின், உங்களுக்கு நான் ஒரு நிவாரணத்தை கற்றுத்தருவேன், இரண்டு நிவாரணம், டேப்லெட், காமன் டேப்லெட், எல்லா நோய்க்கும் மருந்துள்ள இருந்து டேப்லெட் சொல்லி தருகிறார், அதனை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். சொன்னார்கள், அல் அசல் வல் குர்ஆன், தேனை நீங்கள் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி காட்டினார்கள். எனவே அன்பார்ந்த இஸ்லாமிய நேயர்களே, நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே எங்களுடைய வரக்கூடிய சிறிய சிறிய நோய்களுக்கெல்லாம் நாங்கள் நபி சொன்ன இந்த மருந்துகளை நாங்கள் உபயோகிக்க வேண்டும். இது ஒன்னாவது நபி அவர்கள் காட்டி தந்த விடயமாகும். இரண்டாவது சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அல் ஹிஜாம, ஒரு மனிதனுடைய உடம்பிலே ஆக்சிஜன் இல்லாத, அதாவது உடம்புல உண்ணக்கூடிய உணவுகள் இன்றி, உரிய இரத்தம் இல்லாத, ஹார்ட்டுக்கு தேவையான ஒரிஜினல் இரத்தம் இல்லாத அந்த இரத்தங்களை ஒவ்வொரு நாடு நாளங்களிலேயும் தேக்கி வைக்கிறது மூளை. அதுக்கு பிறகு அந்த இரத்த ஓட்டத்தை இடையிலே தேக்கி வைத்து அந்த இரத்தங்கள் தடுக்குகின்றது. அதனால் கால் கை கடுப்புகள், தலை வருத்தங்கள், கண் பார்வை குறைதல் போன்ற அதிகமான நோய்கள் உண்டாகுவதற்கு காரணமாக இருக்கிறது. அந்த உரிய ஒரிஜினல் இரத்தம் இல்லாததை மூளை தடுத்து வைக்கின்ற அந்த நாடு நலங்களில் உள்ள விடயங்களை ஹிஜாமத்து மூலமாக, கப்பிங் என்று சொல்வார்கள், இதன் மூலமாக குத்தி எடுத்து அந்த பொருத்தமற்ற அந்த இரத்தத்தை வெளியாக்கும் போது அழகான இரத்தம் அங்கே உருவாகும், அதனால் பல நோய்கள் சுகமாகும் என்று ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். 1400 வருஷத்துக்கு முன்னால் நபி அவர்கள் கண்டு இதனை சொல்லியிருக்கிறார்கள் என்றால் எவ்வளவு அழகான ஒரு விடயம். சொன்னார்கள், அஷ்ஷிஃபா, நோய் நிவாரணம் என்பது ஷர்தத்தின் ஹிஜாம், ஹிஜாமை செய்வதில்தான் இருக்கிறது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இன் அஃலல மா ததாவைத்தும், நீங்கள் பிஹி எது கொண்டு வைத்தியம் செய்வீர்களோ, என்னென்ன டெப்லெட்டுகளை பாவிக்கிறீர்களோ, என்னென்ன முறைகளை கையாளுவீர்களோ, அத்தனை முறைகளிலும் சிறந்த ஒரு முறை அல் ஹிஜாமா. புகாரியிலே 5263, முஸ்லிமிலே 2952 நம்பரிலே இந்த ஹதீஸ் பதிவாகியுள்ளது. நீங்கள் செய்கின்ற வைத்தியத்திலே மிக சிறந்த வைத்திய முறை ஹிஜாமன். எனவே கால் கடுப்பு, சந்து கடுப்பு, தலை கடுப்பு, தூக்கம் இல்லை, மூட்டு வலி, அனைத்து நோய்க்கும் மா மருந்து
ஹிஜாமத் என்று சொல்லக்கூடிய நம் பாசையில சொல்வார்கள், ஊத்த ரத்தத்தை எடுப்பது என்று சொல்வார்கள். சகோதரர்களே, இந்த ஹிஜாமத் என்பது நபி ஸல்லல்லாஹு சொன்னார்கள், மா மரத்து லைலத்தன், நான் விண்ணுலக யாத்திரைக்கு சென்ற போது நான் ஒவ்வொரு மலக்குமார்களை கூட்டம் கூட்டமாக சந்தித்தேன். எல்லா மலக்குமார்களும் யகூலு லி யா முஹம்மத், ஏ முஹம்மதே, எனக்கு ஒவ்வொரு மலக்குமாரும் கூட்டம் கூட்டமாக சொல்வார்கள், அலைக்க பில் ஹிஜாமா, இந்த ஹிஜாமத் என்பதிலே நோய் நிவாரணம் இருக்கிறது. மனிதனுக்கு ஏற்படக்கூடிய வயிற்று வருத்தம், நெஞ்சு வருத்தம், மூச்சு வருத்தம், சளி வருத்தம், கால் வருத்தம், கை வருத்தம், அதிகமான நோய்களை இந்த டாக்டர்மார் வைத்தியமாக இதன் மூலம் சொல்லி காட்டுகின்றார்கள். இப்படியான அனைத்து வைத்தியத்துக்கும் ஒரு மா மருந்து அலைக்க பில் ஹிஜாமா. இப்னு மாஜாவில் இந்த ஹதீஸ் பதிவாகி உள்ளது சகோதரர்களே. எனவே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனைவருமானவர்களும் அதிகம் பேர் ஹிஜாமத் மூலமாகத்தான் நோய் நிவாரணத்தை தேடி இருக்கிறார்கள். உம்மு சலமா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் நான் சொல்லுகிறார்கள், நான் ஒரு நாள் இஸ்தஅதன்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி இடத்திலே நான் அனுமதி கேட்டேன் ஹிஜாமத் செய்வதற்காக. ஃபஅமர அபா தீபா, அபு தீபா அவர்களை, இமாம் நீங்கள் இவருக்கு ஹிஜாமத் செய்யுங்க என்று நபி அவர்கள் வேண்டிக் கொண்டார்கள் என்ற ஹதீஸும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், பதினேழிலே, பத்தொன்பதிலே, இருபத்தி ஒன்றிலே, பிற பதினேழு, பிற பத்தொன்பது, பிற இருபத்தொன்றிலே, யாரெல்லாம் இந்த ரத்தத்தை ஹிஜாமத்தை கபிங் என்ற முறையே யாரெல்லாம் கையாள்வார்களோ காணே, அவர்களுக்கு அது ஷிஃபா மின் குல்லி தா, எல்லா நோய்க்கும் மருந்தாக. உடம்புல உள்ள அனைத்து நோய்கள், நபிய நம்ம ஒவ்வொரு மனுஷனும் தாங்கிக் கொள்ளக்கூடிய நோய்கள், சுமந்து கொள்ளக்கூடிய நோய்களுக்கெல்லாம் மருந்தாக அமையும். எனவே மறந்து விடாதீர்கள் அவர்களே, பதினேழு, பிற பத்தொன்பது, பிற இருபத்தொன்றுல எல்லா நோய்க்கும் மருந்து இருக்கிறது, இதை செய்வதனால். எனவே இந்த ஹிஜாமத்தை நீங்கள் பரப்புங்கள், ஹிஜாமத்தை செய்யுங்கள், தகுதியானவுடன் சென்று ஹிஜாமத்துடைய வைத்திய முறைகளை நீங்கள் செய்யுங்கள். பெண்கள், பெண்கள் மூலமாக இதை நீங்கள் அறிமுகம் செய்யுங்கள், உங்களோட பிள்ளைகளுக்கு சொல்லுங்கள். பிள்ளைகளுக்கு கண் வருத்தமா, கால் வருத்தமா, தூக்கம் இல்லையா, அல்லது அதிகமாக தூங்குகிறார்களா, மூச்சலுக்கிறது கஷ்டமா, அல்லது சகோதரர்களே மூட்டு வருத்தங்க, அனைத்துக்கும் இந்த ஹிஜாமத் முறையை கையாளுங்கள். அனுபவ ரீதியாக உண்மையான யதார்த்தமான விடயமாக ஹதீஸ்கள் மூலம் நிரூபிக்கப்பட்ட ஒரு உண்மையாகும். இது மூன்றாவது இரண்டாவது விடயமாகும். மூணாவது விடயம் சகோதரர்களே, நபி அவர்கள் சொன்ன மருந்து, மன் தசப்பஹ பிஸபி தம்ராத் மின் அஜ்வா அஜ்வத்தில் மதீனா, நபிலாய் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யார் ஏழு அஜ்வா ஈச்சம்பழம் மதினாவிலே காய்க்கக்கூடிய, மதினா மரத்திலிருந்து சொரியக்கூடிய அந்த ஏழு ஈச்சம்பழம், அஜ்வா என்ற வகை ஈச்சம்பழம் இருக்கிறது. அந்த அஜ்வா வாங்கும் போதும் மதினத்து அஜ்வா என்று கேட்டு வாருங்கள். ஈரானோ, ஈராக்கோ, ஷாம்லியோ, அல்லது வேறு இடங்களில் உள்ள அந்த ஈச்சம்பழத்தை வாங்காமல் மதினத்து ஈச்சம்பழத்தை யார் வாங்குகிறார்களோ, நம் எதுர்வகு சிஹரன் வலா சும்மன், அவர்களுக்கு சூனியமோ, மக்களாலே இன்றைக்கு புறாமையினாலே எத்தனை பேர்கள் இந்த சூனியத்தை செய்யப்பட்டிருக்கிறார்கள், எத்தனை பேர்கள் தாக்கப்பட்டிருக்கிறார்கள், எத்தனை பேர்களுடைய அநியாயங்கள் மூலமாக, மக்களுடைய அந்தந்த புறாமை கண்ணுங்கள் மூலமாக இன்று எத்தனை பேர்கள் ஒதுக்கப்பட்டு நசிக்கப்பட்டு இருக்கிறார்கள். இதே போல நன்றி ஊட்டப்பட்டவர்கள், நன்றித்தன்மை உணவுகளை உண்டவர்கள், நன்றுள்ள பொருட்களை பாவித்தவர்கள் அனைவருடைய மருந்தும் சொன்னார்கள், உங்களுக்கு சூனியத்திலே பயம் இருக்கிறதா, இவர் மூலமாகத்தான் இந்த சூனியம் நடந்திருக்கிறது, நல்ல வியாபாரம் போன வியாபாரம் நடக்கவில்லை, நல்லா இந்த மாதம் கட்டு போய் விழுந்தார், மனிதனுடைய பிராமை சூனியம் தான் இது காரணம் என்பது குர்ஆனிலே நிரூபிக்கப்பட்ட உண்மையாகும். மந்த சப்பக காலை நேரத்திலே நீங்கள் சபா தம்ராத்தின் அஜ்வா அஜ்வத்தில் மதினா ஏழு ஈச்சம்பழத்தை எடுங்கள், அஜ்வா ஈச்சம்பழத்தை எடுத்து கொட்டையை நீங்கள் வெளியே வைத்துவிட்டு ஒவ்வொன்றாக உண்ணுங்கள், அது உங்களுக்கு மருந்தாக அமையும் என்று 5445 புகாரிலே
சகோதரர்களே, 2047 முஸ்லிம் என்ற கிரந்தத்திலையும் இந்த ஹதீஸ் பதிவாகி இன்று மக்கள் எல்லாம் இன்று உபயோகிக்கிறார்கள் மாஷா அல்லாஹ். எனவே நாங்கள் ஈச்சம்பளம் வாங்கும் போது மக்காவிலே மதினாவில் உங்களை சகோதரர்கள் இருந்தால் மதினத்து ஈச்சம்பளம் தாருங்கள், வாங்கி அனுப்புங்கள் என்று சொல்லுங்கள், உங்களை பிள்ளைகளுக்கு அதனை கொடுங்கள். இன்று எத்தனை பிறகு புறாமையினால் சூனியத்தினால் மாட்டுப்பட்டு இருக்கிறோம், எத்தனை செல்வந்தர்களும் நசிக்கப்பட்டிருக்கிறார்கள், எத்தனையோ ஆரோக்கியமானவர்கள் எல்லாம் இன்று கட்டிலே படுத்துக் கொண்டிருக்கிறார்கள். மக்களுடைய அநியாயங்களும் புறாமைகளும் வஞ்சகங்களும் தான் காரணம். இருந்து தப்புவதற்கு ஒரே வழி நபி சொன்ன இந்த மருந்தை நாங்கள் ஒவ்வொருவரும் உபயோகிக்க வேண்டும் சகோதரர்களே, மேலான இஸ்லாமிய நேயர்களே. எனவே இந்த விடயத்திலே நாங்கள் கவனம் செலுத்த வேண்டும். இதை பற்றி விரிவான பயான்கள் இருக்கிறது, நேரம் இடம் கொடுக்காது என்பதற்காண்டி நாங்கள் சுருக்கமாக இந்த விடயத்தை உங்களுக்கு தொகுத்து தருகின்றோம். எனவே என்ன தெளிவு தேவை என்றால் எனது வாட்ஸ்அப் மூலமாக 7 7 285 80 70 நீங்க இந்த வாட்ஸ்அப் நம்பர் மூலமாக தெளிவு கொள்ளுங்கள். மார்க்கெட்டுக்கென்று எங்களை தயார் பண்ணி வைத்திருக்கிறோம். நீங்கள் என்ன கேள்விகள் கேட்டாலும் என்ன சந்தேகங்கள் கேட்டாலும் உங்களுக்கு உடை அளிக்க அல்லாட உதவியினால் நாங்கள் காத்துக் கொண்டிருக்கிறோம் மாஷா அல்லாஹ். அடுத்தது 4வது மருந்து, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன 4வது மருந்து, குலு ஜெய்த வத்தஹின பிஹி ஃபைன்னஹு மின் ஷஜரத்தின் முபாரகா. நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சகோதரர்களே 4வது ஜெய்தூன் எண்ணெயை பற்றி சொன்னார்கள். நாங்கள் எல்லாம் ஒலிவ் ஆயில் என்று கேள்விப்பட்டிருக்கிறோம், ஒரிஜினல் ஜெய்தூனை வாங்கி குடிக்க வேண்டும். நாங்கள் குடிப்பதில்லையே, நாங்கள் அதை விட்டு விட்டோமே. நபிகள் காட்டி தந்த விடயத்தை பிள்ளைகளுக்கு ஒவ்வொரு கரண்டி நாங்கள் பறக்குவதில்லையே சகோதரர்களே. நபி என்ன சொன்னார்கள், குலு ஜெய்த ஜெய்தை உண்ணுங்கள், உங்கள் தலைகளுக்கு உங்கள் மேனைகளுக்கு அதனை நீங்கள் பூசிக் கொள்ளுங்கள். ஏனென்றால் இது எதிலிருந்து தயாரிக்கப்படுகிறது, பறக்க செய்யப்பட்ட அல்லாஹ் அருள் இருந்த மரத்திலிருந்து உருவாக்கப்பட்டது என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இன்னொரு ஹதீஸிலே வருகிறது சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், குலு ஜெய்த வத்தஹின பிஹி ஃபைன் ஃபீஹி ஷிஃபா மின் 70 தா நபி மின்ஹா அஜுதாம். இந்த ஹதீஸிலே கருத்து வெற்றிமை இருக்கிறது சகோதரர்களே, இருந்தாலும் சிறப்பு காமெடி சொல்லுகிறேன். நபி அவர்கள் சொன்னார்கள், ஜெய்தூனை நீங்கள் உண்ணுங்கள், ஜெய்தூனை நீங்கள் பூசுங்கள், அதிலே 70 நோய்களுக்கு மருந்துகள் இருக்கிறது. அதுல 1வது பென்குஸ்ட நோய் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் எத்தஹினு அடிக்கடி அவர்கள் ஜெய்தூனை உபயோகிப்பார்கள் என்றும் ஹதீஸிலே வருகிறது. எனவே இந்த ஜெய்தூன் பறக்க செய்யப்பட்ட அருள் நிறைந்த நபி அவர்களால் நாம் ஏவப்பட்ட நிவாரணம் இருக்கு சொல்லப்பட்ட ஒரு விடயமாக இருக்கிறதனால் இந்த ஜெய்தூனையும் நாங்கள் பாவிக்க வேண்டும். நம் பாசையிலே ஒளிவ ஒயில் என்று சொல்லுவார்கள். எனவே வீடுகளில் இருந்தால் அடிக்கடி அதை குடிங்கள். அதிலே வைத்தியர்கள் என்று கண்டுபிடித்திருக்கிறார்கள், உடம்புல இறுக்கம் சகோதரர்களே, அதே போல நெஞ்சில இறுக்கங்கள், அதே போல உடம்புகளில் கடுப்புகள் அனைத்துக்கும் முடி வளர்வுகள், இது போன்ற அத்தனை விடயங்களுக்கும் ஜெய்தூன் ஒரு காரணமாக இருக்கும் என்பதாக சொல்லி இருக்கிறார்கள். இது 4வது வைத்தியமாகும். 5வது வைத்தியம், ரசூல் சொன்னார்கள், மாவு ஜம்ஜம் லிமா ஷுரிபலா, ஜம்ஜம் நீர் அல்லாஹ்வினால் உருவாக்கப்பட்ட அல்லாஹ்வின் குதிரத்தினால் விரவழைக்கப்பட்ட இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உண்டாக்கப்பட்ட ஒரு நீர் தான் சவர்களே ஜம்ஜம் என்று சொல்வது. நாம் எல்லோரும் தெரிந்தபடியும் நபி என்ன சொன்னார்கள், இன்னஹா முபாரகா, இந்த ஜம்ஜம் தண்ணி அல்ஹம்துலில்லாஹ் அது பரக்க செய்யப்பட்ட ஒரு தண்ணி, இன்னஹமா தாமு தூமின், அதாவது இதில் உணவுலே மிகவும் சுவையான ஒரு உணவாக அல்லாஹ் இதனை ஆக்கியிருக்கிறான். அது மாத்திரமல்ல, அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள், இதிலே நோய்களுக்கு மருந்தும் இருக்கிறது என்பதாக சொல்லியிருக்கிறார்கள். எனவே இந்த ஹதீஸ் புகாரிலே பதிவு செய்யப்பட்டாலும் இமாம் ஜாதத் தயாலிசி இமாம்
தயாரித்து ரஹ்மத்துல்லாஹி இந்த வார்த்தையும் சேர்த்து சொல்லி இருக்கிறார்கள். இதிலே நோய் நிவாரணம் இருக்கிறது. எனவே எங்களுடைய பொதுவாக சொன்னார்கள் இமாம் அல்பானி ரஹ்மத்துல்லாஹ் இந்த ஹதீஸை சஹி என்ற தர்ஜாவிலே சொல்லுகிறார்கள். மா ஜம்ஜம், நீங்கள் என்ன நோக்கத்தில் என்ன நோய்க்கு என்ன விடயத்துக்காக வேண்டி குறிக்கிறீர்களோ அந்த விடயத்தை அல்லாஹ் லேசாக்குவார். உங்களுடைய நோய்களை குணமடைய வேண்டும் என்றால் நீங்கள் தண்ணீரை பருகுங்கள். இது ஒரு பறக்க செய்யப்பட்ட நீர் என்பதாக சொல்லியிருக்கிறார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இது ஐந்தாவது வழிமுறையாகும். ஆறாவது நபி அவர்கள் சொன்ன விடயம் ஹப்பது சௌதா. நபி அவர்கள் சொன்னார்கள் இன்னஹா ஷிஃபா மின் குல்லி தா. இந்த கருஞ்சிரத்தை, இந்த சிறிய கருஞ்சிரம் என்றால் கருத்த அந்த கொட்டைகள், சிறிய கொட்டைகள் உள்ள அந்த அந்த விடயம். எனவே அந்த கருஞ்சிரத்தை நீங்கள் உபயோகித்துக் கொள்ளுங்கள், பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். ஏன்னா அது எல்லா நோய்க்கும், உங்களுக்கு கேன்சரா, ஹார்ட்வர்தமா, கொலஸ்ட்ரோலா, சீனியா, பிரசரா, தலை கண்மங்குதா, கால்வலியா, கைவலியா, தும்மலா, இருமலா, எல்லா நோய்க்கும் மருந்தே அல்லாஹ் வைத்திருக்கிறான். எங்கே நாங்கள் சகோதரர்களே நபீர வார்த்தையில் நம்பிக்கை இல்லையா? அல்லாஹ் சொன்ன விடயத்திலே நம்பிக்கை இல்லையா? இதை பாவிக்கிறோமா? பாவித்துக் கொண்டு மற்றவர்கிட்டையும் போகின்றோமா? வெறுமை அதை மட்டும் வாக்கிறோமா? இதை ஒதுக்குகின்றோமா? சிந்தனை செய்யுங்கள். அதை நம்புவதை போல் ஏன் நாங்கள் இதை நம்பவில்லை? இதிலே சிவா இருக்கிறது. சொன்னது யாரு? அல்லாஹ் ரசூல் சொன்ன விடயம் அல்லவா சகோதரர்களே? எவ்வாறு சொன்னார்கள்? இன்ன ஹப்பத ஷௌதா ஷிஃபா மின் குல்லி தா இல்லா சாம். புகாரி என்ற கிரந்தத்திலே பதிவுப்பட்ட ஒரு ஹதீஸ். நபிலாய் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் நீங்கள் மௌத்து தவிர எல்லா நோய்க்கும் நிவாரணம் உள்ள ஒரு மருந்து தான் இந்த டெப்லெட் என்பது. எனவே காலையிலேயோ மாலையிலேயோ நாங்கள் இந்த டெப்லெட்டை கருஞ்சீரத்தை பாவிக்க வேண்டும். ஒவ்வொரு வீட்டிலும் கருஞ்சீரம் இருக்க வேண்டும். எங்கள் குமர் பிள்ளைகளுக்கும் அதை பழக்க வேண்டும். சின்ன பிள்ளைகளுக்கு நாங்கள் சிறிசாக இடிச்சு டெப்லெட் மாதிரி செஞ்சு நாங்கள் அடிக்கடி கொடுத்து பழக்க வேண்டும். சகோதரர்களே, நபியுடைய மருந்துகள், நபியர வாய சொன்னப்பட்ட விடயங்கள் இன்று மங்கி போய்விடுகிறது. இன்று மேற்கத்திய உலகத்தில் வைத்திய முறைகள் மேலும் இருக்கிறதை நாங்கள் பார்க்கின்றோம். மூமின்களாகிய நாங்கள், முஸ்லிம்களாகிய நாங்கள் இதனை திருப்பி உயிர்ப்பிக்க வேண்டும் சகோதரர்களே. என்ன சொன்னவர் முஹம்மத் முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே ஆறாவது விடயம் ஹப்பது சௌதா, நபி அவர்கள் சொன்ன கருஞ்சீரகம். ஏழாவது விடயம் சகோதரர்களே, நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள் இதா ஜா அஹது இலைஹி யஷ்தகி அலமன் மின் ருஜ்லி. நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி யாராவது மூட்டு கால் வருத்தம், குதிகால் வருத்தம், கடுப்பு என்று முறைப்பாடு செய்தால் சொல்லுவார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஐயல்ஹின்னா, நீங்கள் கண் மருதோண்டி அரைச்சி அந்த வலி உள்ள இடத்திலே பூசுங்கள், காலே பூசுங்கள். உங்களோட கால் வருத்தங்கள், கால் கடுப்புகள், கால் குத்துகளைகள், கால் நரம்பு பிடிப்புகள் எல்லாமே குணமடையும். இந்த ஹதீஸை அல்பானி ரஹ்மஹுல்லாஹ் ஹசன் என்ற தர்ஜாவிலே உயர்த்தி சொல்லுகிறார்கள். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, இஸ்லாமிய நேயர்களே, விடுபட்ட இந்த வைத்திய முறைகளை, மருந்தோண்டிகளை நீங்கள் பூசுங்கள், நோய்க்கு பூசுங்கள். ஆண்களும் பெண்களாக இருந்தாலும் சரி, நோய்க்கு பூசுங்கள். அது நோய் நிவாரணத்தை கொண்டு வரும். நோய்க்காக ஆண்களும் பாவித்துக் கொள்ளலாம். மாஷா அல்லாஹ், நபிகள் சொன்னார்கள் சிறந்தது வெண்மையை கருமையாக்குவது, வெண்மையை இல்லாமலாக்குவதற்கு சிறந்த ஒரு முறை அது மருந்தோண்டிடுவது என்று சொல்லியும் இருக்கிறார்கள். எனவே அதன் மூலம் பல நிவாரணங்கள் இருப்பதை சுருக்கமாக செல்லிக்கிறார்கள். சொல்லுவார்கள் நபிஹு அலிசலம் அவர்கள், அவர்கள் வருத்தங்களை சொல்லும் போது உடம்பில் உள்ள வருத்தங்களிலே வந்தால் ஹிஜாமை செய்யுங்கள், காலுக்கு உள்ள வருத்தங்களை சொன்னால் நீங்க மருதோண்டியை பூசிக்கொள்ளுங்கள் என்று சொல்லி காட்டுவார்கள். எனவே இது ஏழாவது வைத்திய முறையாகும். எட்டாவது வைத்திய முறை சுர்மா இடுவது. சகோதரர்களே, நாங்கள் அதிகம் பெற அதனை கைவிட்டு விட்டோம், அதை நாங்கள் விட்டு விட்டோம். நபி அல்லாஹ் என்ன சொன்னார்கள் தெரியுமா? எத்தனை பேர் கண்ணாடி போடுகின்றார்கள் சகோதரர்களே, கண்ணாடி போடுபவர்கள் எல்லாம் இதனை உபயோகிக்காத இல்லை, ஒவ்வொரு சோதனைக்காக சொன்னாலும் கூட. ஆனால் நாங்கள் இதனையும் பாவிக்க வேண்டும். இத்தகை இஸ்மீன் நபிலாய் சொன்னா இஸ்மீன் தண்ட அந்த சுர்மாவை நீங்கள் உபயோகித்துக் கொள்ளுங்கள். உங்களோட கண் பார்வை அது பெரிசாக்கும். நாங்கள் இந்த விடயத்தை மிகவும்
கவனமாக கேட்க வேண்டும், சுருமா விட வேண்டும். இரவையிலே நாங்கள் மூன்று விடுத்தம் கண்ணுக்கும், இடது பக்கம் மூன்று விடுத்தம் கண்ணுக்கும் நாங்கள் சுருமா என்ற பழக்கத்தை கொண்டு வரணும். சுருமா என்பது தோலுக்கு பூசுவதல்ல, சுருமா வந்து அழகுக்கு பூசுவதல்ல, சுருமா வந்து கண்ணுக்குள்ளால் இருக்கக்கூடிய அந்த வெண்மையிலே நாங்கள் பூசுவதில்லை. சுருமா வெறுமன கொஞ்சம் பேர் அழகுக்காக டிசைனுக்காக வேண்டி இந்த ஓரத்தில் பூசுகின்றார்கள், அழகுபடுத்துவதற்காக வந்ததல்ல சுருமா. அதிலே கண் பார்வை கூர்மையாகும். பார்வை வயசு போனவர்கள் எல்லாம் அதனை பார்வீங்கள், சீனி நோய் உள்ளவர்கள் எல்லாம் அதனை பார்வீங்கள். கண் பார்வை அதிகமாக சொன்னவர்கள் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இது எட்டாவது வழிமுறையாகும். இதே போன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒன்பதாவது ஒரு வைத்திய முறையை சொன்னார்கள், அல் கம்மாத்து மினல் மன்னி வ மா வ ஷிஃபா உல் ஐன். கண் வருத்தம் உள்ளவர்கள், கண் நோய் உள்ளவர்கள் யாரெல்லாம் இருக்கிறீர்களோ நபி அவர்கள் காலானுடைய தண்ணீரை நீங்கள் கண்ணுக்கே விடுங்கள், அது உங்களுக்கு ஷிஃபாவாக மாறிவிடும் என்று சொல்லி இருக்கிறார்கள். இந்த ஹதீஸ் புகாரிலேயே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. காலானுடைய அந்த தண்ணி அது அல்லாஹ்வுடைய கொடை, அல்லாஹ்வுடைய அருள். எனவே அது வந்து அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வந்த ஒரு ரஹமத்தாக என்று சொல்லி காட்டியிருக்கிறார்கள். அதனுடைய தண்ணீரை எடுத்து கண்ணுக்கு விடும்போது அது கண்ணுக்கு கண்ணுகள் அத்தனை நோய்க்கும் ஒப்பிரசம் பண்ணுகின்றோம். நாங்கள் அதை செய்கின்றோம், கண் பார்வை இல்லாமல் துடிக்கிறோம். இதனை பாவிக்கும் போது அதன் முறையை கேட்டு உலமாக்களிடம் பாவியுங்கள், அதன் மூலம் கண் பார்வை கண்ணுக்கு நிவாரணமாக அமையும் என்ற ஹதீஸ் புகாரிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எனவே அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, நேயர்களே, எனவே இவ்வாறான வைத்தியமுறை ஒன்பதாவது விடயத்தை நாங்கள் சொல்லியிருக்கிறோம். பத்தாவது விடுத்தம் என்னவென்றால் அஸ்ஸிவாக், நீங்கள் உங்களுடைய பல் உரிமையை உறுதியாக வேண்டும் என்றால், உங்களோட பல் சுத்தமாகும் என்றால், நீங்கள் அஸ்ஸிவாக்கு நபி அவர்கள் சொன்னார்கள், உங்களுடைய வாயை சுத்தப்படுத்தக்கூடியது, பல்லை உறுதிப்படுத்தக்கூடியது, எனவே அது சம்பந்தப்பட்ட நோய்களை குணப்படுத்தக்கூடிய தன்மை கொண்டது இந்த மிஸ்வாக் செய்வது. எனவே மிஸ்வாக்கை செய்து கொள்ளுங்கள், அல்லாஹ்வுடைய பொருத்தமும் கிடைக்கும், உங்களோட வாயும் சுத்தமாகும். மிஸ்வாக் செய்வதை விட்டு விடாதீர்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். நான் ஒவ்வொரு தொழுகையிலையும் கூட இந்த மிஸ்வாக் செய்வதே லவ்லா சுக்கர உம்மத்தி, நாம் ஒவ்வொரு தொழுகையிலையும் மிஸ்வாக் செய்யுங்கப்பா என்று ஏவி இருப்பேன் என்று உம்மத்து கஷ்டப்படுமே செய்ய மாட்டார்கள் என்பதற்காக அதை விட்டுவிட்டு உம்மத்தில் பலவீனத்தை கருதி என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இப்போது பத்தாவது வைத்திய முறையாகும். அன்பார்ந்த இஸ்லாமிய நேயர்களே, சகோதரர்களே, எனவே நான் சொல்லப்பட்ட இந்த பத்து விடயத்தையும் கண்காணித்துக் கொள்ளுங்கள். ஒன்னாவது சொன்னேன், இதில் சிறப்புகள் பல இருக்கின்றன சகோதரிகளே. இது போன்று அடுத்த பயன்ல இன்ஷா அல்லாஹ் இது இயற்கை வைத்திய முறையை சொன்னோம். நபி அவர்கள் என்னென்ன ஆயத்துக்கள், என்னென்ன ஷிஃபா இருக்குன்னு சொல்லியிருக்கிறார்கள், என்னென்ன திக்ரில் என்னென்ன நோய் இருக்குன்னு பத்து வகையான குர்ஆனத்தின் திக்ர்களையும் அடுத்த இதில் இன்ஷா அல்லாஹ் நாங்கள் பார்க்கலாம். இன்ஷா அல்லாஹ் ஒன்னாவது தேனை சொன்னோம், இரண்டாவது நாங்கள் ஹிஜாமத் செய்வது, மூணாவது நாங்கள் அஜ்வா ஈத்தம்பரம், நாலாவது ஜெய்தூன், ஐந்தாவது ஜம்ஜம், ஆறாவது கருஞ்சீரகம், ஏழாவது மருதோண்டி அணிவது, எட்டாவது சுருமா அணிவது, ஒன்பது காலானுடைய தண்ணீரை பாவிப்பது, பத்தாவது மிஸ்வாக் செய்வது. இவைகள் மூலமாக அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை அடைய வேண்டும். இதை மக்களுக்கு எத்தி வைங்கள் சகோதரர்களே. மக்கள் இன்றைக்கு மூழ்கி போய்த்தார்கள். இந்த மேற்கத்திய நாட்டுடைய வைத்தியத்துக்கு தரையிலே தன்னை அர்ப்பணித்து விட்டார்கள். எனவே அவர்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள், இதையும் பாவியுங்கள், இதிலே ஷிஃபா இருக்கிறது, இதிலேயும் உண்மை இருக்கிறது, இதிலேயும் வைத்தியம் இருக்கிறது, இதிலேயும் ஆரோக்கியம் இருக்கிறது. இது சொன்னவர் நபி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். அல்லாஹ்வின் புறத்தில் இருந்த உண்மையான விடயங்கள், சரியான ஹதீஸ்கள், இதனை சொல்லி மக்களிடத்தில் ஈமானை மாற்றம் செய்ய சொல்லுங்கள் சோர்களே. வல்ல நாயன் என் பேச்சுரை சுருக்கம் மற்ற மருந்துகள் பாவிக்க கூடாது சொல்லவில்லை சோர்களே. அது ஈமானை பொறுத்து பாவிக்கலாம், அது அவங்களுடைய இஷ்டம். எனவே நாங்களும் பாவிக்கிறதா, நீங்களும் பாவிக்கிறதா, ஆனால் இவைகளில் பாவித்துக் கொள்ள வேண்டும். இவைகள் மறக்கடிக்கப்படக்கூடாது, இவைகள் விழுந்துவிடக்கூடாது, இவைகள் அர்த்தமற்றதாக ஆகிவிடக்கூடாது என்பதற்கான இந்த விடயத்தை சொல்லுகிறோம். எனவே உங்களுடைய குழந்தைகளுக்கும் பிள்ளைகளுக்கும் இந்த விடயத்தை சொல்லி இதிலே நிவாரணம் இருக்கிறது மக்கள் என்று விளங்கப்படுத்துங்கள். வல்ல நாயன் நபியுடைய வார்த்தையிலே நம்பிக்கையும் உறுதியும் எங்களுக்கு தந்தருவானாக. ஆமீன், ஆமீன். வாஹர தவானா அனில்.